கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேராது என கழக அமைப்பு செயலாளர் எஸ்டிகே ஜக்கையன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில் அதிமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக முல்லை பெரியாறு அணையில் இருந்து 18 கால்வாய், பிடிஆர் கால்வாய் மற்றும் தந்தை பெரியார் கால்வாய் பாசனத்திற்காக அமைச்சர் ஐ பெரியசாமி தண்ணீரை திறந்து வைத்தார். தூர்வாராததால் கால்வாய்கள் புதர்மண்டி கிடக்கும் நிலையில் தண்ணீர் திறந்ததற்கு விவசாய சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேராது எனவும் உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கழக அமைப்பு செயலாளர் எஸ்டிகே ஜக்கையன் தெரிவித்துள்ளார். இப்பொழுது அந்த பகுதியில் நடந்து செல்லக்கூட முடியாத அளவிற்கு புதர் மண்டி கிடக்கிறது என்பதை கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த தண்ணீர் திறந்து விட்டால் இது கடைமடை வரை சரியாக போய் சேர வேண்டுமேயானால் ஒழுங்காக அவர்கள் பராமரிப்பு பணிகளை, தூர்வாரும் பணிகளை, கரைகளை பலப்படுத்துகின்ற பணிகள் எல்லாம் செய்திருக்க வேண்டும். செய்ய தவறிய அரசாங்கமாக இந்த விடியதிமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து கால்வாய்களை தூர்வாராமல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரைகள் உடைய வாய்ப்பு உள்ளதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதெல்லாம் உடையாது என அமைச்சர் ஐ பெரியசாமி அலட்சியமாக பதிலளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி தந்ததா உடையும் சொல்லியிருக்காங்க.